ஒன்று நுரை மிதப்பு முறை, இரண்டு புல தூய்மையாக்கல் முறை விளக்கு, மூன்று சிலிகோன்கள் தயாரித்தல் மற்றும் பயன்கள் யாவை, நான்கு ஹாலஜன் இடை சேர்மங்கள் என்றால் என்ன, அதன் பண்புகள் யாவை, ஐந்து லாந்தனாய்டு குறுக்கம் என்றால் என்ன, அதன் விளைவுகள் யாவை, ஆறு லாந்தனாய்டுகளையும் ஆக்டினாய்டுகளையும் ஒப்பிடுக. இந்த கேள்வியானது இவ்வாறாகவும் அமையலாம். லாந்தனாய்டுகளுக்கும் ஆக்டினாய்டுகளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. ஏழு வெர்னரின் அணைவு கொள்கையை விளக்கு. எட்டு இணைதிற பிணைப்பு கொள்கையின் கருதுகோள்கள் யாவை. ஒன்பது படிக வடிவமுடைய திடப்பொருளுக்கும் படிக வடிவமற்ற திடப்பொருளுக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. பத்து கனச்சதுர அலகு கூப்பின் பொதிவு திறனை வருவி. இந்த கேள்வியை பொறுத்தளவில் கனசதுர அளவுக்கூடுகளான எஸ்சி எளிய கனச்சதுர அளவுக்கூடு, பிசிசி பொருள் மைய கனசதுர அளவுக்கூடு மற்றும் எஃப்சிசி முகப்பு மைய கனசதுர அளவுக்கூடு ஆகிய மூன்று அலகு கூட்டினுடைய பொதிவு திறனை வருவிக்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பதினொன்று ஷாக்கி மற்றும் பிரங்கல் குறைபாட்டை விவரி. இந்த கேள்வியானது ஷாக்கி மற்றும் பிரங்கல் குறைபாட்டிற்கு இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை என்ற வகையிலும் அமையலாம். பன்னெண்டு முதல் வகை வினையின் தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை வருவி. பதிமூன்று பூஜ்ய வகை வினையின் தொகைப்படுத்தப்பட்ட சமன்பாட்டை வருவி. பதினான்கு ஆஸ்வால் நீர்த்தல் விதியை வருவி. பதினைந்து அமில தாங்கல் கரைசலின் பிஎச் காண்பதற்கான ஹேண்டர்சன் ஏசல்பால் சமன்பாட்டை வருவி. பதினாறு கோல்ராஷ் விதியின் பயன்பாடுகளை எழுதுக. பதினேழு நேர்ன் சமன்பாட்டை வருவி. பதினெட்டு இயர் பரப்பு கவர்ச்சிக்கும் வேதி பரப்பு கவர்ச்சிக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் யாவை. பத்தொன்பது வினைவேக மாற்றியின் சிறப்பியல்புகள் யாவை. இருபது இடைநிலை சேர்மம் உருவாதல் கொள்கையை விளக்கு. இருபத்தி ஒன்று பரப்பு கவர்ச்சி கொள்கை விளக்கு. இருபத்தி இரண்டு ஓரிணைய ஈரிணைய மற்றும் மூவிணைய ஆல்கஹால்களை வேறுபடுத்தும் லூகாஸ் முறை மற்றும் விக்டர் மேயர் முறையை நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். இருபத்தி மூன்று ஆழ்தவல் குறுக்க வினையின் வழிமுறையை எழுதுக. இருபத்தி நான்கு கானிசோரோ வினையின் வழிமுறையை எழுதுக. இருபத்தி ஐந்து பார்மிக் அமிலம் ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணி எடுத்துக்காட்டுடன் விவரி. இருபத்தி ஆறு நைட்ரோபென்சின் ஒடுக்க வினைகளை விவரி. இருபத்தி ஏழு கேப்ரியல் டாலிமைட் முறையை எழுதுக. இருபத்தி எட்டு ஓரிணைய ஈரிணைய மற்றும் மூவிணைய அமீன்களை எவ்வாறு வேறுபடுத்துவாய். இருபத்தி ஒன்பது குளுக்கோஸின் அமைப்பை வருவி. இதை சார்ந்து ஃப்ரக்டோஸின் அமைப்பையும் வருவிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். கடைசியாக முப்பது சோப்பின் அழுக்கு நீக்கும் செயல்பாட்டை விளக்கு. ஆகிய முப்பது கேள்விகளும் இந்த பொது தேர்வுக்கு கேட்கப்பட அதிக வாய்ப்புள்ள கேள்விகள். நன்கு படித்துக் கொள்ள வேண்டும். இந்த அனைத்து தேர்விகளின் வீடியோ லிங்க் ஆனது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் விரைவில் அளிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஸ்ரீதோஸ் ஈஸி கெமிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.